வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னைக்கு நம்ம அக்டோபர் 10ஓட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செஷன். உங்களுக்காக நிறைய அடிஷ்னல் இன்ஃபோ அண்ட் ரீசன்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸோடையும் சேர்ந்து கொடுக்கப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 23 நியூஸ்கள் இருக்கு. டபால் 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 டபால்னு செஞ்சு விட போறோம், சரிங்களா? சோ அருமையான க்ளூக்கள்லாம் இருக்கு. எல்லாருமே ஆற வாரம் தட்டி அப்படியே வரவே இருங்க கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? சோ போயிடலாமா? உங்களுக்கான நியூஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிடபிள்யூஜி அகாடமியோட புக்ஸ் தேவை அப்படின்னா 5 புக் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்றால் crackwithjack@gmail.com மெயில் போடுங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் அகாடமியில படிக்கிறத வீட்டில் இருந்த மாதிரியே கத்துக்கலாம். 600+ வீடியோஸ் வெறும் 999 ஒன்லி crackwithjack.com அவைலபிளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடி jackson_cwj இதை காண்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ டமால் டமால் டமால்னு போயிடலாமா? உங்களுக்கான நியூஸ் முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. இந்த டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 10ஆம் தேதி இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இன்னாக்கி, சரியா? இன்னாக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூனாலலாம் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர். அதை பற்றின அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறது யார், இந்த டே ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஃபெடரேஷன், அதாவது சாரி வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த், சரியா? இந்த மென்டலாக இருப்பாங்கல சில பேர், மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல சில பேர், ஸோ அவங்களுக்கான ஒரு டே, சரிங்களா? ஸோ மென்டல் ஹெல்த் ஃபார் ஆல், இதுதான் வந்து இதோட தீம், சரியா? இந்த மென்டல்னு யாரை சொல்லுவோம்? இந்த ரேபிஸ்ட், இந்த சைக்கோக்காரங்க, இந்த ஃபேக் ஐடி பாய்ஸ், இவங்கெல்லாம் மென்டல்னு சொல்லுவோம். அந்த மென்டல்களுக்கான ஒரு தினமாக கூட இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் ஃபார் ஆல், அதுதான் வந்து இந்த மென்டல் ஹெல்த் டேயோட தீம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த டேயை ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் அவங்க தான் இந்த டேயை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் யார், பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரிட் டேனியல்ஸ், அவங்க தான் பிரசிடென்ட். அதோட ஃபவுண்டர் எப்போ அந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில மெண்டல் இருப்பாங்க பார்த்தீங்களா, சரிங்களா? அவங்களுக்கான ஒரு தினமாக அதை வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கான க்ளூ, சரிங்களா? 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தால் தான் வந்து மேரேஜை வந்து நாங்கள் நடத்துவோம், இல்லைன்னா நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களும் மென்டல் ஹெல்த்தாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு தினம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த நியூஸ் வேர்ல்டு மைக்ரேட்டரி பேட் டே, சரிங்களா? மைக்ரேட்டரி அழிந்து வரும், அதான மைக்ரேட்டரின்னு சொல்லுவாங்க, அழிந்து வரக்கூடிய இனப்பறவைகள். ஸோ அந்த பறவைகளுக்கான ஒரு தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருஷத்தில் வந்து 2 தடவை வந்து இந்த டே நடக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்தில் 2 தடவை நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 2nd Saturday of May, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2nd Saturday of October. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2nd Saturday of October, அது பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் தேதி, சரியா? இன்னைக்கு 10ஆம் தேதி இந்த தினம் செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. இதுக்குன்னு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான தீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ May 9, 2020 மைக்ரேட்டரி பேர்த்டே தான், அதே மாதிரி அக்டோபர் 10 மைக்ரேட்டரி பேர்த்டே தான், சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்டு சைட் டே இஸ் அப்சர்வ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்ஸ் டு ஃபோக்கஸ் குளோபல் அட்டென்ஷன் ஆன் பிளைண்ட்னஸ் அண்ட் விஷன் இம்பேர்மெண்ட், அதாவது பார்வை இழக்கிறார்கள் தெரியுமா, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சில வைட்டமின்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா பார்வை போகும்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் சில பேருக்குலாம் பார்வை மங்கும், அதாவது இந்த பிளைண்ட்னஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற டே தான் வந்து இந்த சைட் டே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? மைக்ரேட்டரினா இடம் பெயருமா, அதாவது அழிந்து வரும் கிடையாதான், இடம் பெயரும் பறவைகளாம், சரிங்களா? நான் வந்து மைக்ரேட்டரினா அழிந்து வரும்னு நினச்சிட்டேன், என்டேஞ்சர்டுனா தான் அழிந்து வர்றது. மைக்ரேட்டரி அப்படின்னா வந்து இடம்பெயரும் பறவைகள், ஓகேயா? ஸோ இடம்பெயரும் பறவைகளுக்காக வருஷத்தில் 2 தினம் வச்சுருக்காங்க, ஓகேயா? இடம்பெறும் பறவைகள், இந்த இங்கிலீஷில் நம்ம கொஞ்சம் வீக்கு, ஸோ இடம்பெயரும் பறவைகள், சரிங்களா? ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படுகிறது, சரியா? வருடாவருடம் 2nd Thursday, அக்டோபரில் 2nd Thursday வந்து
அக்டோபர் செகண்ட் தேர்ஸ்டே வந்து இந்த வேர்ல்டு சைட் டே வந்து செலிப்ரேட், அதாவது அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரிங்களா, இந்த சைட் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோப்பின் சைட்டு தான் இந்த டேயோட தீம். சரிங்களா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சைட் சைட்டுனாலே வந்து பார்வைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டா லிங்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த எயிட்டில் உள்ள இ எடுத்து இங்க சைட்டில் வச்சிங்கன்னா எயிட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அக்டோபர் எயிட்டு சைட் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, எப்படி நம்ம க்ளூ? சரிங்களா, இந்த எயிட்டில் உள்ள இ எடுத்து ஐலையும் ஒரு இ இருக்கு, அந்த இ ஐ இ கூட இருக்கலாம். நீங்க எடுத்து இந்த சைட்டை தூக்கிட்டு இங்க எயிட்டுன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சைட்டு எயிட்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வேர்ல்டு எக் டே, நேற்று இந்த டேவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். வேர்ல்டு எக் டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. எப்பயுமே அக்டோபரில் செகண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அதாவது இந்த எக்கோட உட் பெனிஃபிட்ஸு, ஹியூமனோட ஊட்டச்சத்துக்கு வந்து எக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கான ஒரு டே தான் இந்த எக் டே. சரிங்களா, ஸோ எக் டே 9, சரியா? ஸோ எக்கு 9 தேதி அப்படின்னு வச்சுங்க. எக்கு 8 மாதிரி வருதுல, எக்டு 9. ஸோ 9 தேதி வந்து எக் டே. சரியா, ஸோ இந்த டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக் கமிஷன், இவங்க தான் வந்து இந்த டேயை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ உங்களுக்கான அடுத்த நியூஸ், அஸ்வானி குமார் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் த ஃபார்மர் சீஃப் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன். அஸ்வானி குமார் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மணிப்பூர் நாகாலாந்துக்கெலாம் வந்து கவர்னராக இருந்த ஒரு நபர். சரிங்களா, ஸோ எக்ஸ் சிபிஐ பர்சன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக சிபிஐயாக இருந்தவர். ஸோ இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. இவர் பான் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் சிராமூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இவர் பான் ஆயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானே இணைத்து பார்த்தேன், எந்த க்ளூவையும் வைக்க முடியவில்லை. ஸோ இதுக்கு எப்படி க்ளூ வச்சுக்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஹேர் ஆயில் இந்த ஆடை போட்டு சாவடிப்பாங்கல்ல டிவியில், அந்த அஸ்வினி ஹேர் ஆயில தேய்ச்சிக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸராகவே ஆயிரலாம் அப்படின்னு வச்சுங்க. அவர் ஹேர் ஸ்டைல் பாருங்க, அஸ்வினி ஹேர் ஆயில் போட்டு அப்படியே நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளூவெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் கிவன் த அடிஷனல் சார்ஜ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி. நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராம் விலாஸ் பஸ்வான் அப்படின்றவர் தான் வந்து இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டராக இருந்தவர், யூனியன் மினிஸ்டராக இருந்தவர். இப்போ அவர் இறந்து போயிட்டனால வந்து அந்த போஸ்டிங்கை அடிஷ்னல் சார்ஜாக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயலுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா, பியூஷ் கோயல் ப்ரெசண்டாக பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் ரயில்வே மினிஸ்டராக இருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு அடிஷ்னல் சார்ஜாக வந்து இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் அது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, ஸோ இதோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் பட்டில் தன்வே, இவர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யால அந்த போஸ்டிங் எங்களுக்கு கொடுங்கடான்னு சொல்லி பியூஷ் கோயல் அதில் போய் உட்காடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா, அந்த போஸ்டிங் எனக்கு கொடுங்கடா கொய்யால அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் அதில் போய் வந்து உட்காடுறாப்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர் பேங்க்குங்க வந்து சிஎம்டியா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஆர்கே சிபர் இருந்திருக்காரு, அவரோட அந்த டென்யூர் பீரியடை வந்து 6 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ், தனியாக வைக்க வேணாம், இதிலே ரீசன்ட் நியூஸாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா, ஸோ நம்ம ராம் விலாஸ் பஸ்வானோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா ஹஜிபூர். இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்க பியூஷ் கோயலோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா மகாராஷ்டிரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சரிங்களா, ஸோ அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் பீன் அப்பாயிண்டட் பை த மந்த்ரா அஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர். அதாவது டிஜிட்டலாக வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஒருத்தவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூடியூப்லாம் பார்ப்பீங்களான்னு தெரியல, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்ல இந்த நபர் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து ஒரு காமெடி சேனல் வச்சிருக்காரு, பிபிகே வைன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோலாம் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. இவர் ஒரு காமெடியன், ஆக்டர், ஒரு ரைட்டரும் கூட. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா வந்து மிந்த்ரா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா புவன் பாம் இவர் நேம். சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அங்கே பாம் போட்டதெல்லாம் போதும், வந்து மிந்த்ரா தான் பாம் போடுங்க அப்படின்னு புவன் பாமை வந்து மிந்த்ராவுக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீசன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட், அதாவது இந்த அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட் மாதிரியே சேட்டன் ஆனந்த்னு சொல்லி இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் ஒருத்தவர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்மிண்டன் ஒரு நிறுவனமான டிரான்ஸ்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்து
அம்பாஸ்டரா போடப்பட்டிருக்கிறார். சரிங்களா, இதுதான் ரீசன் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய அம்பாஸ்டர் நியூஸ், ரீசன் நியூஸ் இருக்கு. ரகானே ஹூடிலுக்கு போட்டிருக்காங்க, உபானுக்கு ராணாவை போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆன்லைன் போக்கருக்கு சுரேஷ் ரெய்னாவை போட்டிருக்காங்க, சோனு சுட வந்து ஆசருக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் நியூஸ் அம்பாஸிடர் பத்தினது இருக்கு. இன்னையிலிருந்து நான் அந்த பிடிஎஃப் அனுப்பிடுறேன். நேற்று பிடிஎஃபையும் நான் நீங்கள் அனுப்பிடுறேன். நேற்று வந்து இந்த கனிஷாரை பார்க்க போயிருந்தனால லைட்டாக டிலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். சரிங்களா, ஸோ அடுத்ததாக ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிர்கிஸ்தான். உங்களுக்கே தெரியும், கிர்கிஸ்தானுக்கு பிரைம் மினிஸ்டர் போய் இன்னொரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து போட்டாங்க, குபத்தக் போரனோ அப்படின்னு சொல்லி. இப்போ அவரையும் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு புதுசாக ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வந்து கிர்கிஸ்தானுக்கு ஒருத்தவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாடிர் ஜபாரோவ். சரியா, ஜபாரோவ் அப்படின்றவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குபத்தக் போரனோ வந்து ஸ்டெப் டவுன் ஆக்கப்பட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணி சாடிர் ஜபாரோவ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிர்கிஸ்தானாக போடப்பட்டிருக்கிறார். ஸோ கிர்கிஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிஸ்கேக்கு, கரன்சி பார்த்தீங்கன்னா சோமு, பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சூரன்பே ஜீன்பிவ்கோவ். அதாவது வாயில் நுழையாத பேர்களெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப சேடாயிரும். ஸோ அதுதான் இதுக்கான க்ளூ. சரிங்களா, கிர்கிஸ்தான் சேட். நமக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், ரொம்ப சேடாயிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இவ்வளோ பேர் வந்து ரீசன் நியூஸ். சரிங்களா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நியூஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணீங்கன்னா நீங்கள் வெக்ஸாகி வீடியோ விட்டு ஓடிடுவீங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் துனிஷாவாக ஹிக்கம் மெக்கிக்கி போடப்பட்டிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் குரோவாச்சியா வந்து ஆந்திரஜ் பிளங்கோவிக் போடப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிபிடி நான் அனுப்புகிறேன், இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ். சரிங்களா, ஈராக்கு பிரைம் மினிஸ்டராக வந்து அதான் சொல்ஃபி போடப்பட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு அஸ்ரப் கானி பிரசிடெண்டாக போடப்பட்டிருக்கிறார். டென்னிஸ்யாம்கள் வந்து உக்ரைனுக்கு பிரைம் மினிஸ்டராக போடப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ். இதை பார்த்துக்குங்க. சரிங்களா, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் வில் சூன் செலக்ட் இட்ஸ் ஃபீமேல் ஹெட் டு லீட் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ஹெட்டாக இரண்டு நபர்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. எந்த நிறுவனத்திற்கு, எந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீமேலை வந்து ஹெட்டாக போட்டிருக்காங்க அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியாவை சேர்ந்த யோ மங்கி, இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவை சேர்ந்த ஒகாஞ்சோ இவேலா. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து WTOவோட ஃபீமேல் ஹெட்டாக வந்து போடப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதை பற்றின இன்னும் அடிஷனல் இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒகாஞ்சோ இவேலா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா நைஜீரியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து பணி புரிஞ்சிருக்காங்க ரெண்டு தடவை. அதே மாதிரி இந்த யோ மங்கி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவோட ட்ரேடு மினிஸ்டராக வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒகாஞ்சோ இவேலா பார்த்தீங்கன்னா நைஜீரியாவை சேர்ந்தவங்க, யோ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் கொரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ ஒரே அம்சம், அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் சரிங்களா ஹாஸ் பீன் ரீசென்ட்லி ஸ்டெப் டவுன் அஸ் த சேர்மன் ஆஃப் ஸ்டார் அண்ட் டெஸ்டினி இந்தியா. ஸோ டிஸ்னி இந்தியா எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஹாட் ஸ்டார் டிஸ்னி இந்தியா பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு நபர் உதய் சங்கர் அப்படின்ற நபர் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு, அவரை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கர் எவ்வளோ பெரிய ஒரு நபர் சரிங்களா, ஸோ அவர் சங்கர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அவரே வந்து டிஸ்னி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதான் உங்களுக்கான க்ளூ. சரிங்களா, சங்கர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவரையே டிஸ்னி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான க்ளூ. சரிங்களா, அடுத்து ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பட்டு ரெசிக்னேஷன் பண்ணப்பட்டவங்க பேர் தான் இது. ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிகே குப்தா எம்டி ஆஃப் எஸ்பிஐ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. டிக்டாக் சிஓ கெவின் மேயர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தட்டக்கட்ட ராய் மேகாலயா கவர்னர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரீசன்ட் ரெசிக்னேஷன் இது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து which has become the first state in India to provide 100% tap water connection in rural areas. ஒரு ஸ்டேட் 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஜல் ஜீவன் மிஷன் கீழே. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவா. சரிங்களா, ஸோ கோவா தான் வந்து உங்களுக்கு தெரியும் கோவாவில் வந்து தண்ணி பஞ்சமே வராது. சரிங்களா, ஏன்னா கோவாலேயே போனீங்கன்னா நீங்க தண்ணியிலே மிதக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை ஞாபகம் வச்சுங்க, தண்ணி அப்படின்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன இருக்கணும், கோவா தான் இருக்கணும். இந்த தண்ணியா இருந்தாலும் சரி, இந்த தண்ணியா இருந்தாலும் சரி, எல்லா தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா கோவாலாம் வந்து
டாப்ல இருக்காங்க, 100% வந்து வாட்டர் கனெக்ஷனை வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோவானா ஃபர்ஸ்ட் இந்த ஹர்கல் ஜல் ஸ்டேட், இந்த ஜல் ஜீவன் மிஷன் பார்த்தோம்ல, டாப் வாட்டர் கனெக்ஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குள்ள நாங்கள் இந்த டாப் வாட்டர் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் டாப் வாட்டர் கனெக்ஷன், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 2.3 lakh ஹவுஸ் ஹோல்டை வந்து இவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்களாம், டாப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்களாம். 100% டாப் வாட்டர் கனெக்ஷன் கோவாவில் கொடுக்கப்பட்டது. ஸோ திரும்பியும் சொல்றேன், ஜல் ஜீவன் மிஷன், தண்ணினாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்னது, கோவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து, The government of this state has signed an MOU with Zurich Airport to begin the development of Jewar Airport. அதாவது இந்த ஜீவர் ஏர்போர்ட் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நொய்டா யூபியில இருக்கு மக்களே. இந்த ஜூரிச் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த நொய்டா எங்க இருக்கு, யூபி. அப்ப நம்ம இந்தியாவில் உள்ள யூபி ஸ்டேட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூரிச் ஏர்போர்ட் இருக்குல்ல, அவங்களோட ஒரு டைப் வைக்கிறாங்க, ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம் தான் இந்த ஜீவர் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டெவலப் பண்றதுக்காண்டி சூரிச் ஏர்போர்ட், சுவிட்சர்லாண்டை சேர்ந்த சூரிச் ஏர்போர்ட்டும் யூபிஐ சேர்ந்த ஜீவர் ஏர்போர்ட்டும் ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ இதுக்கான க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சூரியும் நம்ம நடிகர் ஜீவாவும் பாத்தீங்கன்னா வந்து அப் டாப் லெவல் காமெடி அடிப்பாங்க, இதுதான் உங்களுக்கான க்ளூ. சோ அப்புன்றது யூபிஐ இங்க குறிக்கிறேன். ஸோ நம்ம நடிகர் ஜீவாவும் சூரியும் சேர்ந்து அப்பு லெவலில் காமெடி அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூபியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லக்னோ, சிஎம் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத், கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்திபென் பட்டேல். 40 இயர்ஸ்க்கு இது சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதுதான் உங்களுக்கான க்ளூ, சரியா? ஸோ அடுத்து யூபி பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்டாண்டி வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு யோஜனா, சரியா? அந்த கவர்மெண்ட் வந்து யூபி கவர்மெண்ட் ஒரு யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க, மேஜர் தியான்சந்த் விஜயபத் யோஜனா அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிளேயர்ஸ்க்காண்டி ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ரீசன் நியூஸ் யூபி பத்தினது. அடுத்து, The government of which state has decided to set up the welfare fund board for uplift of the farmers in the state. அதாவது ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காண்டி கேரளா மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, கேரளா ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டு போர்டு, சரிங்களா? அது என்ன சொல்றது, அதாவது வெல்ஃபேர் ஃபண்டு போர்டு, ஒரு 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 ஃபண்ட் போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, கேரளா கர்காஷ ஷாமிநிதி போர்டு. இந்த இது மூலியமா என்ன யூஸ் தெரியுமா மக்களே, இந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, விவசாயிகள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 100 ரூபா வந்து அங்கே மாதம் மாதம் கட்டி அவங்களுக்கு தேவைப்படும் போது வந்து இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்காண்டி அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம், லோன் மாதிரி அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்காண்டி ஒரு ஃபண்டு போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? யாரு, கேரளா, சரிங்களா? இந்த போர்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேரளா கர்ஷாக்கா ஷாமிநிதி போர்டு, சரிங்களா? இதுக்கு சேர்மனா பாத்தீங்கன்னா டாக்டர் பி ராஜேந்திரன் வந்து அந்த கேபினட் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, சரிங்களா? ஸோ கேரளாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பினராயி விஜயன், கவர்னர் பாத்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான். ஸோ அடுத்து, மேகாலயா ஹாஸ் ரீசென்ட்லி பார்ட்னர்டு வித் விச் கண்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் ஹை வேல்யூ வெஜிடேபிள்ஸ் இன் த ஸ்டேட். ஒண்ணுமே இல்லை, நம்ம மேகாலயா இருக்காங்க பாத்தீங்களா, மேகாலயா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மேகாலயாவும் இஸ்ரேலும் சேர்ந்து, அதாவது மேகாலயாவும் இஸ்ரேல் கண்ட்ரியும் சேர்ந்து இந்த ஹை வேல்யூ வெஜிடேபிள்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, உயர்தர அந்த வேல்யூவான வெஜிடேபிள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெஜிடேபிளை ப்ரமோட் பண்றதுக்காண்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று அமைக்கிறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எ பிளேஸ் த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு, அதாவது அது ஒரு பிளேஸ், தரமான ஒரு ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் வந்து ஒரு சென்டர் தான் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த மேகாலயாவும் இஸ்ரேலும் கையப்பச்சது காரணம் என்னன்னா அந்த மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா அந்த விளைவிக்கக்கூடிய அந்த உயர்தர வெஜிடேபிள்ஸ், ஹை வேல்யூ வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்றதுக்கான இந்த கூட்டணி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, சரியா? மேகாலயா சிஎம் பார்த்தீங்கன்னா கங்ரட் சங்மா, மேகாலயா கவர்னர் பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக், மேகாலயா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஷிலாங், இஸ்ரேல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம், இஸ்ரேல் கரன்சி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி ஷேக்கல், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன், சரிங்களா? ஸோ ஆலயத்தில் தான் இங்கே உயர்தர பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இந்த குழுவை, சரிங்களா? ஸோ ஆலயத்தில் உயர்தர பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து,
மேகாலயா பத்தின ரீசன் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உமன் அதாவது உமனுக்காண்டி எம்ப்ளாய்மெண்ட் கவுன்சில்ல வந்து சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேகாலயா வந்து ஒரு மிஷனுக்கு வந்து கோவிட் நைன்டீன் காண்டி 14,515 crore வந்து இது பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மக்களே, சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து ரீசன் நியூஸ். அடுத்ததான், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்சு டாஷ் க்ரோர் ஸ்கீம் டு டிஸ்ட்ரிபியூட் கிட்ஸ் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஒன்றும் இல்லை மக்களே, ஆந்திரா சிஎம் இருக்கார்ல நம்ம ஜெகனண்ணா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜெகனண்ண வித்யா கணுக்கா அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கீமுக்காண்டி 650 crore வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. கிட்ஸ் மீன்ஸ் புக்ஸுகள், அவங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸுகள், அவங்களுக்கான பேக்ஸுகள், ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பொருட்களை வந்து அவங்க ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆந்திர கவர்மெண்ட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நியூஸ். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறது, ஃபார்மர்ஸ்க்கு பண்ணுறதுனா வந்து கேரளா ஆந்திரா தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஜெகனண்ணா வித்யா கணுக்கானோடனே உங்களுக்கு ஆந்திரா ஞாபகம் வந்துடும். அந்த ஸ்கீமுக்கு 650 crore ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஏபி கவர்னர் ரீசன் நியூஸ் மக்களே, சரிங்களா? ஆந்திரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா வந்து சைபர் கிரைம் அவேர்னஸ் காண்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க, இ ரக்ஷா பந்தன் சொல்லி. ஒய்எஸ்ஆர் செயுத்தா ஸ்கீம் வந்து உமன் காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அதை மாதிரி யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து வில்லேஜ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரீசன் நியூஸ் வந்து ஆந்திராவில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் ஹாஸ் ரீசன்ட்லி டெடிக்கேட்டட் ஆன் ஆன்லைன் இ சாஞ்சிவானி ஓபிடி ஸ்கீம் அக்ராஸ் தி ஸ்டேட். ஹிமாச்சல் பிரதேச ஒரு தடவை இந்த நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நடத்தும் போது இ சஞ்சீவானி ஓபிடி ஹிமாச்சல் பிரதேசுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் சிஎம் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்து இதை அவங்க ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இ சஞ்சீவானி ஓபிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அந்த கொரோனா காலத்தெல்லாம் உங்களால் வெளியே போக முடியாது, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லே வந்து டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இப்படி இருக்குது, இங்கே குத்துது, இங்கே குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அதை வச்சு மெடிசன் வாங்கியிருக்கலாம். இதுதான் அந்த இ சஞ்சீவானி ஓபிடி ஸ்கீம் ஃபெசிலிட்டி, புரியுதா? அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணிக்கலாம். இதுதான் இ சஞ்சீவானி ஓபிடி, சரிங்களா? ஸோ ராத்திரி வேளையில் நிறைய பிராகிரவங்கள் வந்து குஜராத்தில் வரனால இ சஞ்சீவானியை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்து குஜராத் பற்றின ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் வந்து டென்மார்க்கோட வாட்டர் செக்டருக்காண்டி வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீபத் யசோ நாயக் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கான்க்ளேவ் வந்து குஜராத்தில் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. நேற்று பார்த்தோமே டிஜிட்டல் சேவா சேது ப்ரோக்ராம் வந்து குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சீ பிளேன் சர்வீஸ் வந்து அக்டோபர் 31 குஜராத்தில் வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குஜராத் பற்றின ரீசன் நியூஸ், சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து, த போலீஸ் ஆஃப் விச் ஸ்டேட் or union territory has decided to organize the Jas E Dal festival to boost the water sports activities and tourism in the area. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த போலீஸுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 3-4 வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. இதன் மூலியமா வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பூஸ்டப் பண்ணுறாங்க, டூரிசமை வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க, புரியுதா? இந்த 3-4 ஃபெஸ்டிவல் நடத்திட்டா வந்து இந்த கொரோனா டயத்தில் அவங்களுக்கு வந்து குமிஞ்சிருவாங்க அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஸோ ஜாஷன் ஈதால் சொல்றது புரியுதா? ஜா ஜா இதான் உங்களுக்கு அனுக்கலும் ஜம்மு ஜாஸ். ஸோ இது ஜா ஜான் வருதா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எதற்காகனா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டி, டூரிசமை பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டி, இதுக்காக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஜம்மு காஷ்மீர் நடத்துகிறாங்க. ஜம்மு காஷ்மீர் பற்றின ரீசன் நியூஸ் பார்த்துக்கோங்க. இராதா அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இ ஆக்ஷன் போர்ட்டல் வந்து காஷ்மீர் ஷாஃப்ரான் காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பற்றின ரீசன் நியூஸ், சரிங்களா? அடுத்து, ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி வன் த நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் ஃபார் த இயர் 2020க்கான நோபல் பிரைஸ் லிட்ரேச்சரில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூசி கிளக், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மக்களை இது வந்து நீங்கள் வந்து என்னை திட்டக்கூடாது. ஸோ லூசுன்னு பேர் வச்சுருந்தாலும் அவங்க லிட்ரேச்சரில் மாசு,
அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து வந்து லூயிஸ் கிளக்கோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா, ஏன்னா இருப்பீங்க, ஏதாவது ஒரு ஃபேன் இருப்பீங்க. ஸோ லூயிஸ் கிளக்கோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன மன்னித்து விடுங்க. ஸோ க்ளூ இப்படி தான் சொல்ல முடியும். அவங்க சும்மா லூசு மாதிரி இருந்தாலும் லிட்ரேச்சர்ல மாசுடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லூயிஸ் கிளக் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் போயட், சரியா? யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு போயட் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க போயட் வந்து 1968 வந்து அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பான் அப்படின்ற ஒரு ஒரு போயமை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆகாவோன்னு வரவேற்கப்பட்டது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க அன்மிஸ்டேக்கபிள் போயட்டிக் வாய்ஸ் தட் வித் ஆஸ்டர் பியூட்டி மேக்ஸ் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் யூனிவர்சல், இதற்காக வந்து நோபல் பரிசு 2020 பெற்றிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இவங்க தான் நாலாவது பெண்மணியா இந்த நோபல் பரிசை வந்து லிட்ரேச்சர்காண்டி பெறுறதுல, சரிங்களா? இவங்க தான் வந்து நாலாவது பெண்மணி நோபல் பரிசை லிட்ரேச்சர்ல பெறுறதுல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சர்ல வாங்கினது சுல்லி பிரதோமே 1901 வந்து வாங்கியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுல்லி பிரதோமே அப்படின்ற நபர் 1901 ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசை பெற்றிருக்காரு, சரிங்களா? இதுதான் உங்களுக்கான இது. அடுத்து, as the recently released Forbes India rich list, Mukesh Ambani retained the position of wealthiest Indian for the dash consecutive year. தொடர்ந்து மணி, சரியா? கன்சிகியூட்டிவ்னா அடுத்தடுத்து, தொடர்ந்து மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து 13வது வருடமும் நம்ம தலைவர் முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோர்ப்ஸோட இந்தியன் ரிச் லிஸ்டில் வந்து டாப்ல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதாவது இந்தியாவுக்கான ரிச் லிஸ்ட், சரிங்களா? அதில் டாப்ல இருக்குது முகேஷ் அம்பானி. அவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $88.7 billion. கௌதம் அதானி, அதானி குரூப்ஸ் $25.2 billion. சிவநாரா HCL குரூப்ஸ் $20.4 billion அவங்க நெட்ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் அம்பானி, செகண்ட் கௌதம் அதானி, தேர்டு சிவநாரா, சரியா? 13th, 13th consecutive year. சரியா? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் பணம் அனுப்புறோம்னா நெஃப்ட், அப்படியே நெஃப்டை யூஸ் பண்ணி அந்த பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி நம்ம பணம் அனுப்புவோம், சரிங்களா? இதே ஆர்டிஜிஎஸ் ஒரு பேமெண்ட் மோடு தான். இது ஏன் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னா, நீங்க இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, யூபிஐ பிளாட்ஃபார்ம் உங்க எல்லாத்தையுமே தெரியும், ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா, அதை யூபிஐ பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அதை மாதிரி நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ ஆர்டிஜிஎஸ்ல மினிமம் நீங்க 2 lakhs ஆவது அனுப்பதா இருந்தாதான் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணியே நீங்க அனுப்ப முடியும், அந்த பேமெண்ட் மோட யூஸ் பண்ணியே நீங்க அனுப்ப முடியும். அதனால ஆர்டிஜிஎஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. பட் நெஃப்ட்ல நிறைய பேர் பணம் சென்ட் பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஸோ ஆர்டிஜிஎஸோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அது பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பேங்க்லயும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா வந்து காலையில ஒரு 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைதான் பணம் அனுப்ப முடியும், அந்த மாதிரி. இப்ப யூபிஐலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு அனுப்பிக்கலாம், 24 மணி நேரம் அவைலபிள். ஃபோன் பேலாம் நீங்க எவ்வளவு நேரம் எப்பனாலும் பணம் அனுப்பிக்கலாம். பட் ஆர்டிஜிஎஸ்க்குன்னு ஒரு டைம் லிமிட் முன்னாடி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க இந்த அதிகாலை 9 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரை தான் அனுப்ப முடியும், அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ் எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு வழிமுறைகள் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து 24/7 சொல்லி December 2020 மாத்த போறாங்க, சரியா? ஸோ ஆர்டிஜிஎஸ்ல இனிமேல் நீ வந்து நீங்க 24 மணி நேரமும் பணம் அனுப்பிக்கலாம், சரியா? ஸோ 24x7x365 ஸோ 24 மணி நேரம் 7 நாள் 365 நாள், சரிங்களா? ஸோ நீங்கள் அனுப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆர்டிஜிஎஸ்க்கு லிமிட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. மினிமம் நீங்கள் ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் மோடு மூலியமாக மினிமம் நீங்கள் 2 லட்சம் அனுப்பலாம், மேக்ஸிமம் நோ லிமிட், எவ்வளோ நாள் நீங்கள் அனுப்பிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பேங்கிங் அவேர்னஸ் க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கங்க தயவு செய்து. நெஃப்ட்டுக்கு மினிமமும் லிமிட் கிடையாது, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. பட் ஆர்டிஜிஎஸ்க்கு லிமிட் இருக்கிறது, மினிமம் 2 லட்சம் தான் அனுப்பணும். சார், என்கிட்ட 150,000 இருக்கு, நான் ஆர்டிஜிஎஸ் மூலியமாக அனுப்பிக்கலாமா? அனுப்ப முடியாது. மினிமம் 2 lakhs ஏதாவது தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு தெரியாதுன்ற, நம்ம எங்கே போய் மினிமம் 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அடுத்து இந்த ஆர்பிஐ பற்றின ரீசன் நியூஸ், ராஜேஸ்வர் ராவோ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ போடப்பட்டிருக்கிறார். அமிதாப் பச்சன் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் காண்ட ஒரு ஒரு கேம்பெயினுக்கு வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி போடப்பட்டிருக்கிறாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு 3 new members, அமிஷ் அஸ்மிமா கோயல், ஜெயந்தார் வர்மா, சசிகா பிடே வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சரிங்களா? இதுதான் ஆர்பிஐ பத்தின ரீசன் நியூஸ். அடுத்தது,
who among the following will jointly launch the Ayurveda and Yoga protocols for the management of COVID-19? கொரோனாவில் இருந்து உங்களை எப்படி மேனேஜ் செய்து கொள்வது, ஆயுர்வேதிக் மெடிசன் யோகாவை யூஸ் செய்து அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா வந்து ஒரு நெறிமுறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு எஸ்ஏ எழுத போறோம்னா ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுப்போம்ல, அது ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஒரு செயலை செய்ய போறோம்னா அதுக்கான ஒரு நெறிமுறைகள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ COVID-19 வந்து இந்த ஆயுர்வேதிக் அண்ட் யோகாவை வந்து பயன்படுத்தி எப்படி COVID-19 மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகாலை வந்து நம்ம ஹர்ஷ்வர்தனும் நமது யசோபட் நாயக்கும் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் அந்த யோகா, யுனானி, சித்தா, அந்த ஆயுஷ்னு உங்களுக்கு தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டரும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அடுத்து, Who among the following recently inaugurated the international conference on the mental health looking beyond COVID-19? அதாவது இந்த மென்டல் ஹெல்த், இந்த மென்டல் இஷ்யூஸ்லாம் நிறைய வருதுல, மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வருதுல, ஸோ அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும், மென்டல் இஷ்யூஸை வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்து யார் இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாவர்சந்த் கெகலோட். ஸோ விர்ச்சுவலாக வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை வந்து யார் நடத்துகிறாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட மினிஸ்டர் யார்? நம்ம தாவர்சந்த் கெகலோட், சரிங்களா? ஸோ அவங்களும் அந்த ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து, நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இனாகுரேட் பண்ணி வச்சது தாவரச்சந்த் கெகலோட், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் தான் தாவரச்சந்த் கெகலோட். அதோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பல் குர்ஜாரு, ரத்தன்லால் கட்டேரியா, ராம்தாஸ், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஆஸ்திரேலியாவும் கம்பைன் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா? ஸோ இந்தியாவோடு சேர்ந்து கோச்சேர் பண்ணது ஆஸ்திரேலியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிரேக் ஜெஃப்ரி, சரிங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இந்தியா இன்ஸ்டிடியூட் அந்த டைரக்டரோட டைரக்டர், சரிங்களா? இவர் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து கோச்சேர் பண்ணியிருக்கார், சரிங்களா? அடுத்து, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி ஸ்டெப்டு அசைட் ஃபார் அ டே டு லெட்டர் 16-year old take her place as the part of international campaign dubbed girls take over. இப்படி ரீட் பண்ணா எனக்கே புரியல, ரீட் பண்ணும்போது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்லாண்டு இருக்காங்க பாத்தீங்களா, பின்லாண்டு ஒரு தரமான சம்பவங்களை பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆன்லைன் வயலன்ஸ்லாம் வந்து இந்த உமன்ஸ்க்குலாம் வரும் பாத்தீங்களா, ஆன்லைன் வயலன்ஸ் அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காங்க, சரிங்களா? ஆன்லைன் வயலன்ஸ், இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இதெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா வந்து ஒரு 16 பெண்மணி வந்து போடப்படுகிறார். நான் சொல்றது புரியுதா? அதாவது பின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சனா மார்டின், சரிங்களா? இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வயலன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காண்டி ஒரு 16 கொண்டு ஒரு பெண்மணிய வந்து பிஎம்மா ஒரு நாள் இருங்கப்பா அப்படின்னு போடுறாங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி பின்லாண்டில் ஒரு நாள் பிஎம். அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆவா முருத்தோ, சரிங்களா? ஸோ ஆவா முருத்தோ வந்து பின்லாண்டோட ஒரு நாள் பிஎம்மா வந்து இருக்க போறாங்க. ஸோ 1 day PM 16 பெண்மணி, சரிங்களா? அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் லான்ச் அன் எக்ஸ்க்ளூசிவ் வெப் போர்ட்டல் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர் கால்டு எம்ஐ ஹோப், சரிங்களா? அதாவது இந்த மென்டல் விஷயத்தெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி எய்ம்ஸ் டாக்டர்கிட்டே வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த மென்டல் ஹெல்த் கேருக்காக ஒரு வெப் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எய்ம்ஸில் உள்ள அந்த டாக்டர்ஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி எனக்கு இந்தந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிற மாதிரி அந்த போர்ட்டல் பேர் தான் எம்ஐ ஹோப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ மக்களை இன்னைக்கான நியூஸ் சல்பியாக முடிச்சிட்டோம். வெறும் ஒரு 35 வந்து உங்களுக்கு நான் ஒரு 23 டமால் டமால் டமால்னு முடிச்சு விட்டேன், சரிங்களா? எனக்கு சில விஷயத்தில் வந்து ஒரு க்ளூ வைக்க முடியல மக்களை, இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பிஸி.
ஸோ நாளை இருந்து எல்லாத்துக்குமே க்ளூ கொண்டு வந்துடுறேன் சரிங்களா. ஸோ டமால் டமால் ரீகால் பண்ணிடலாமா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே ஒரு 35 நிமிஷத்தில் சரி நம்ம உனக்கு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு புரியுதுல அந்த நியூஸ் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ஃபார் ஆல் சரிங்களா. அடுத்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரின்றது இடம்பெயரும் பறவைகளாம். நான் மைக்ரேட்டரின்றத வந்து அந்த அழிந்து வரும் நினச்சேன் அழிந்து வர்றதுக்கு இங்கிலீஷில் பேர் என்டேஞ்சர்டு மைக்ரேட்டரினா வந்து இடம் பெயர்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதோட தீம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. அடுத்து வேர்ல்டு சைட்டு டே வந்து அக்டோபர் 8 சரிங்களா. இது செகண்ட் தேர்ஸ்டே வந்து அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது. ஹோப்பின் சைட் அதோட தீம். வேர்ல்டு எக் டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 அஸ்வானி குமார் யாரு ஆயில் தேய்ச்சி சிபிஐக்கு போனவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது இமாச்சல் பிரதேசை சேர்ந்தவர் சரியா. பியூஷ் கோயல் வந்து இப்போ அடிஷனல் சார்ஜா கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரிக்கு ஆட் பண்ணப்பட்டிருக்காரு. புவன் பாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாம் போட்டது பத்தாதுன்னு மைந்த்ராவில் போய் பாம் போட போறார். ஸோ புவன் பாம் வந்து அம்பாசா மிந்த்ராவுக்கு போடப்பட்டிருக்கிறார். அடுத்து கிர்கிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து சாடிர் சாபாரோவ் போடப்பட்டிருக்கிறார். டபிள்யூடிஓட ஃபீமேல் ஹெட்டாக வந்து நம்ம யோவும் ஒகாஞ்சாவும் போடப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்னி இந்தியா ஸ்டார் அண்ட் டிஸ்னி இந்தியாவோட சேர்மனாக இருந்தவர் ஸ்டெப் டவுன் பண்ணப்பட்டிருக்கார். அவர் பேர் உதய்சங்கர். கோவானா ஃபர்ஸ்ட் தண்ணியில் எப்படி தண்ணியில் 100% டேப் வாட்டர் கனெக்ஷனில் அவங்க தான் ஃபர்ஸ்ட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாண்டில் உள்ள ஜூரிச் ஏர்போர்ட்டோட சேர்ந்து ஒரு எம்ஓயு ஜீவரி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸோட அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காண்டி வெல்ஃபேர் ஃபண்டு போர்டுன்னு சொல்லி கேரளா அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேகாலயா பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று இஸ்ரேலோட சேர்ந்து ஹை வேல்யூ வெஜிடேபிள்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஜெகனன்னா வித்யா கண்ணுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி அந்த ஸ்கூல் கிட்டு ட்ரெஸ்ஸுகள் பேக்குகள்லாம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஸ்கீம் 650 crore அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இ சஞ்சீவானி ஓபிடி ஸ்கீம் வந்து குஜராத்தில் எல்லா இடத்துலையுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஜாஷன் இ தால் சரியா ஜம்மு காஷ்மீரில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டியும் டூரிசம் பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டியும் கொண்டு வந்து நடத்துகிறாங்க 3 நாள். நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு நம்ம லூயிஸ் கிளக் வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிச் லிஸ்ட்ல முகேஷ் அம்பானி டாப்ல இருக்காப்ல. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 24/7 ஆர்டிஜிஎஸ் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. இது காலை 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரை நினைக்கிறேன் ஆர்டிஜிஎஸ். யோகா அண்ட் ஆயுர்வேதா புரோட்டோகால் COVID-19 மேனேஜ் பண்றதுக்கு ஹர்ஷ்வர்தனும் ஸ்ரீபத் யசோநாயக்கும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்காண்டி நடந்திருக்கு. அதை இனாகிரேட் அதாவது இனாகிரேட் பண்ணி வச்சு தாவர்சந்த் கெஹ்லோட் அவர் வந்து அதில் என்ன பேசினாருன்னு தெரியுமா. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கேர் ரீஹாபிலேஷனுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காங்கயா அப்படின்றத சொல்லியிருக்காரு. உங்களுக்கான கேள்வி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலேஷன் சென்டர் எங்கே இருக்கு கமெண்டை போடுங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலேஷன் சென்டர் எங்கே இருக்கு கமெண்டை போடுங்க. பின்லாண்டில் 16 வயசு கொண்ட பெண்மணி ஆவா முர்த்தோ வந்து ஒரு நாள் பிஎம்ஆ வந்து இருக்க போகிறாங்க. எம்ஐ ஹோப் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் கேட்டதுக்கு வந்து பதிலை சொல்லுங்கள், அப்போ தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸை முடிப்பேன். ஸோ நல்லா போயிருக்கும். டெய்லியும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நான் கொண்டு வந்துடுவேன் சரிங்களா. ஓவரால் அனலிசிஸ் வீடியோ வந்து நான் ஒரு 9:30 கொண்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து நான் அந்த கனிஷாரை இப்போ நான் பார்க்க போகிறேன் அதனால தான். ஸோ கனிஷாரை பார்க்க போகிறதுனால இப்போ உடனடியாக எனக்கு அந்த ஓவரால் அனாலிசிஸ் கொடுக்க முடியல. 9 to 9:30 நான் வந்து உங்களுக்கு ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டுறேன் இன்னைக்கு எப்படி எப்படி போச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் இதுலேயே நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. போன வாரம் மாதிரி தான் இந்த வாரமும் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ அந்தந்த ஸ்லாட்டில் குட் அட்டம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நிறையா பேர் டெல்லி டெல்லின்னு போடுறீங்க. ஸோ ஆனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெல்லி கிடையாது. இல்லை டெல்லி இல்லை சரிங்களா, டெல்லி இல்லை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் இருக்கு சரிங்களா. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிலாம் கரண்ட் அஃபேர்ஸில் வருது, நான் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க.
ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். நைட் 9 மணிக்கு உங்களுக்கு ஓவர் அனாலிசிஸ்ல மீட் பண்றேன். டின் டின் டிடின்.